தினமிலக்கிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் சுஜாதா அவர்களின் பேசும் பொம்மைகள் பகுதி மாயாவுக்கு முதலில் அந்த இடத்தை விட்டு நிர்பந்தம் தான் தோன்றியது பார்மலின் வாசனை மஞ்சள் வெளிச்சம் கறிக்காய் வைத்திருப்பது போல சுத்தமான பாலித்தின் போர்த்தப்பட்ட கச்சித உடல் மூக்கு நுனியில் கொஞ்சம் தண்ணீர் துறைகள் தெரித்தன அத்தனை குளிராக இருந்தாலும் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் கொப்பளித்தன படபடவென்று அந்த இடத்தை விட்டு ஓடிவந்து கதவை திறந்து அருகே பாத்ரூமுக்கு போய் முகத்தில் நீரை வாரி இறைத்துக் கொண்டாள் கண்ணாடியில் பார்த்தபோது முகம் காகிதம் போல வெண்மையாக இருப்பதை கவனித்தாள் பாத்ரூமில் உள்ளே வந்த அருணா என்ன எங்க போயிட்ட அருணா அருணா அந்த ரூமுக்குள்ளே போன போது காரிடார் இருந்தது சுவர்ல பிறையா இருந்தது அதிலிருந்து ஒரு பாடியை எடுத்தாங்க அருணா அவளை வியப்புடன் பார்த்து அங்க எப்படி போனே சாதாரணமா அந்த கதவு திறந்திருக்காதே அருணா அது என்ன இடம் அங்க என்ன மார்ச்சுவரி அதெல்லாம் நிஜ உடலா ஆமாம் எல்லாம் செத்து போனது பாத்தாலஜிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அருணா இந்த இடம் ஆஸ்பத்திரியா ஆஸ்பத்திரி இணைந்த லேப் நியூரோ சர்ஜரி பண்ணுவாங்க மூளையில் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க யாரு நரேந்திரநாத் சாரங்கபாணி ரெண்டு பேரும் பண்ணுறாங்க ரிசர்ச்சுக்காக அதெல்லாம் ஆப்ரேஷன் வெற்றி பெறாமல் இருந்து போயிட்ட கேசா ஆமாம் என்றால் அருணா இங்கே நடக்கிற ஆப்ரேஷன் எல்லாம் பாதிக்கு பாதி தான் சக்ஸஸ் ஆகும் கைவிட்ட எடுத்து எடுத்துப்பார் டாக்டர் மேலும் ரிசர்ச்சுக்காக வேறு சில அபாயகரமான ஆபரேஷன் பண்றாரா அருணா சொல்லாத பயமா இருக்கு என்ன பயம் உண்மையில் ஆபரேஷன் பண்ணிவிடுவார்ண்ணா ஆமாம் அருணா நான் போறேன் எனக்கு இந்த இடமே வேண்டாம் சம்பளம் வேண்டாம் பாக்கி வேண்டாம் எதுவும் வேண்டாம் பைத்தியம் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் வேலை விடுவாளா இந்த வேலை வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் என்ன இப்படி நடுங்கிறது ஏதாவது ட்ராங் லைசர் சாப்பிட்றியா வேண்டாம் நான் இப்பவே போறேன் எங்க போகிறாப்ல என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் சாரங்க பணி நின்று கொண்டிருந்தார் அருணா அவரை பார்த்து சிரித்து ஒண்ணுமில்லை டாக்டர் மாச்சுவரி பக்கம் போயிருக்கா பயந்துட்டா அப்படியா அங்கெல்லாம் எதுக்கு போகிறேமாயா ஏதோ எப்படி போனாலோ வழி தப்பியிருக்கா போல இருக்கு புது இடம் இல்லையா பழகிடும் பயந்துண்டு வேலையை விடுறேனே பிடிவாதமா சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு போய் வேலையை விடுறதாவது என்ன மாயா நீ லைஃப்ல டெட் பாடி பார்த்தது இல்லையா இந்த மாதிரி பார்த்ததில்லை சார் பிறைப்பிரையா ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அடுக்கி வச்சிருக்கிறாப்ல நல்ல ஓமை என்று சிரித்தார் டாக்டர் சாரங்கபாணியின் முகத்தை பார்த்தபோது அதில் விவரிக்க முடியாத கேலி ஒரு கயம் இருப்பது போல அவளுக்கு அப்போதுதான் தோன்றியது பார்வையில் ஒரு எசமானத்தனம் இருமாப்பு என்னிடமிருந்து போய்விடுவாயா பார்க்கலாம் என்கிற சவால் எல்லாம் இருந்தது மாயா உன்னை வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான பரிசோதனை பண்ண ஒப்புத்துக்கிட்ட அப்புறம் எங்கே போறேன் நான் பரிசோதனை எதிர்க்கும் ஒப்புத்துக்கவே இல்லை சார் இது அநியாயம் உன் ஜாயினிங் ரிப்போர்ட்டை பாரு அருணா மாயாவோட ஜாயினிங் ரிப்போர்ட்டை எடுத்துக்காட்டு எனக்கு தெரியாது சார் ஏதேதோ கையெழுத்து போட்டேன் எல்லாம் கேன்சல் அப்படி சொல்லிட்டா எப்படி இப்போ என்ன சார் ஒருவேளை இந்த வேலையிலிருந்தே நான் ராஜினாமா பண்ண முடியாதுங்கிறீங்களா முடியாது கான்ட்ராக்ட் பிரகாரம் அதேபடி சார் வேலை செய்கிறதோ விடுறதோ ஒரு ஆதார உரிமை இல்லையா கான்ட்ராக்டை மீறினா உன்னை ஜெயிலில் போடுவாங்க போடட்டும் இதற்கு அருணா குப்பென்ற சிரித்து என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பண்ணுறோம் மாயா ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி உன்னுடைய மூளை அலைகளை பிரதி எடுக்க போறோம் வலிக்கவே வலிக்காது என்ன அருணா எத்தனை தடவை உனக்கு என்சோஃபோலோகிராம் கொடுத்துருக்கோம் தூக்கத்தின் போது விழிப்பின் போது செக்ஸின் போது எல்லாமே வாலண்டியரா பண்ணது மாயா உன்னுடைய ஹார்மோன் பேலன்ஸ் ரொம்ப வினோதமானது உன் அக்காவுக்கு எப்படியோ அப்படித்தான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உன் அக்காவோடு செய்த ஆராய்ச்சியின் தொடர்ச்சிக்காக தான் உனக்கே வேலை கொடுத்தோம் அவ திடீர்னு வேலை விட்டுட்டு போயிட்டதால அதுவரை லட்சக்கணக்கில் செலவழிச்சு செய்த ஆராய்ச்சி விரயமாகிறது அதனால அதே வகை ஜீன்ஸ் அதே மாலிகுலர் நியூரனல் ஸ்ட்ரெச்சர் உள்ள அவள் தங்கியன நீ தேவையா இருந்த மாயா பிடிவாதம் பிடிக்காதே ஆராய்ச்சிக்கு இன்னும் ஒரு வாரம் எங்களோட ஒத்துழைச்சா போதும் அதுக்கப்புறம் உன்னை விட்டு விடுவோம் என்றார் சாரங்கபாணி மாயா முடியாது என்றால் பிடிவாதமாக இந்த கணம் வேலையை விட்டாச்சு என்று மேஜைக்கு சென்று ஐ ரிசைன் மாயா என்று எழுதி வைத்துவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று புறப்பட்டாள் அருணாவும் சாரங்கபாணியும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டது வினோதமாக இருந்தது லேபின் முன் வாசலுக்கு வந்தபோது அந்த கண்ணாடி கதவுகள் பூட்டியிருந்தன வடக்கு வாசல் வழியாக போகவும் என்று அறிவிப்பு பலகையில் எழுதியிருந்தது நார்த் கேட் எங்கே இருக்கிறது என்று விசாரித்ததில் நேராக போய் இடப்பக்கம் திரும்ப சொன்னார்கள் மெல்ல சரிந்த புல்வெளியில் நடந்தால் மாயாவுக்கு என்னவோ மனதை வாட்டியது படவடவன இதயம் மார்பு சிறைக்குள் அடித்துக் தெளிவாக கேட்டது வியர்த்திருந்தது தப்பித்தால் போதும் வேண்டாம் இந்த இடத்து சங்காத்தமே வேண்டாம் நார்த் கேட்டில் காவலாளி பாஸ் கேட்டான் காட்டியபோது இந்த வழியாக போகக்கூடாதுங்களே என்றான் சவுத் கேட்டில் போகணும் சவுத் கேட் பூட்டியிருக்குப்பா அங்கே போர்டு போட்டிருந்தது இந்த வழியா யாரையும் அனுமதிக்க முடியாதுங்க ரிஜிஸ்ட்ரார் பர்மிட் வேணுமே சவுத் கேட் இருபத்தி நாலு மணியும் திறந்திருக்குமே இல்லைப்பா மூடி இருக்கு இதுக்கும் நீங்க டாக்டர் சாரங்கப்பாணிக்கிட்ட சீட்டு வாங்கி வந்துருங்க என்றான் அவனை நேர்முகமாக பார்த்தாள் இவர்கள் எல்லோருமே ஒரே கட்சி அவன் கேட்டை பாதி திறந்து வைத்திருந்தான் மாயா போதுமான இடைவெளி இருந்தது மாயா சட்டென்று தீர்மானித்தாள் அவனை ஒரு தள்ளி ஒரே ஓட்டமாக ஓடிவந்து விட்டாள் இரண்டு நிமிஷம் தலைத்தெரிக்க என்று சொல்வார்களே அப்படி ஓடின பின்புதான் திரும்பி பார்த்தாள் அந்த காவலன் அவளை துரத்தவில்லை என்று தெரிந்தது சமாதானமாகி நான் எங்கே இருக்கிறேன் புரியவில்லை வெளியே காம்போட்டு சுவர்களுக்கு அப்பால் கார் பஸ்களின் சத்தம் கேட்க எங்கேயாவது ஒரு போன வெளிவாசல் இருந்தே ஆக வேண்டும் என்று சுவரோடு நடந்தாள் கம்பி போட்டு தடுத்த நடை வந்தது அதுதான் வெளியே போகும் போல இருக்க அதில் நுழைந்து படபடப்புடன் நடக்க அவள் நெஞ்சகம் மார்புக்கு வெளியே வந்துவிட்டது போல அப்படி குப்பாடு போட்டது திரைகளின் அப்பால் மிக மிக மௌனமாக இருக்க நீண்டு நடையாது அதன் கடைசியில் அதன் திருப்பத்தில் எதிரொலி கேட்டது காலடி ஓசையும் கேட்டது அந்த மங்கள் ஒளியில் வருவது சாரங்க பணி போல தோன்றியது மாயா தன்னை அறியாமல் அருகே ஒரு கதவை திறந்து கதவை சாத்திக் கொண்டாள் இருட்டாக இருந்தாலும் அந்த இடத்து வாசனை பழகி போனது போல இருந்தது ஒளிந்து கொள்ள வசதி இருந்தது சுவரின் விளிம்பு வெளிச்சம் தெரிந்தது டாக்டர் சாரங்கபாணியும் சகாக்களும் அங்கேதான் வருகிறார்கள் என்று தெரிந்தது மாயா சற்றென்று மேஜை போல இருந்த இடத்தில் பதுங்கிக் கொண்டாள் கால்கள் அவளை கடந்து செல்வதை பார்த்தாள் அழுகையாக வந்தது கால்கள் நின்றன லைட் போடுப்பா யாரோ ஸ்விட்சை தட்ட ஒளிவெள்ளம் அந்த இடத்தை பிரகாசித்தது எத்தனை நம்பர்ப்பா பதினெட்டு சார் எடு மாயாவுக்கு கால்கள் தெரிய சக்கரவண்டி வண்டி உருண்டு அவர்களிடம் தள்ளப்படுவது தெரிந்தது சாரங்கபாணியின் குரல் தெளிவாக வாவ் அப்படியே அப்படியே இருக்கா இன்னும் பத்து நாள் போதும்பா இந்த பொண்ணு ஏனோ அப்படி முரண்டு பண்ணுறா ட்ரக் பண்ணாதான் இனி ஒப்புத்துக்கும் கனெக்ஷன் கொடுப்பா மெதுவா என்று அந்த சக்கரை படுக்கை மேல் அதை இழுத்து போட்ட போது மேனகா எழுந்துரு என்றார் சாரங்கபாணி இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்